ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருமலை திருப்பதியில் அழகாக இதுதான் டிடிடியோட மியூசியம். அதற்கு எதிர்க்க இருக்கக்கூடிய கேட் இது WQ4. இந்த கேட் வழியாக நம்ம உள்ள அப்படியே போய் இந்த இடத்துலலாம் திரும்பணும். WS4 அப்படின்னு இந்த கேட்டு, அந்த கேட் வழியாக நாம் நுழைஞ்சி இப்போ போகிற இடம் எங்கே அப்படின்னா, திருமலையில் சுவாமி ராமானுஜருக்கு ரொம்ப 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 பிடித்த ஒரு இடம் இந்த இடம். நீரே ஆண் பிள்ளை அப்படின்னு ராமானுஜர் கொண்டாடின ஒருத்தர். இது கோவிலுடைய பிரதட்சண மார்க்கத்துலேருந்து உள்ளே போகிற வழி. லட்டு வாங்குகிறோம் இல்லையா, லட்டு வாங்கிறதுக்கு எதிர்பக்கத்தில் W1 கேட், அந்த பக்கம் இப்படி உள்ளே நுழையணும். உள்ளே நுழைஞ்சி போனால் திரும்பி அதே இடம்தான். அதாவது நீங்கள் திருமலை திருப்பதி மியூசியம் அந்த சைட்லேருந்தும் உள்ளே வரலாம். கோவிலில் சுவாமியை பார்த்துட்டு, அதாவது வராக புஷ்கரன் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் இல்லாமல் இன்னொரு பக்கம், அந்த பக்கமாக உள்ளே வந்தோம்னா ஸ்ரீ அனந்தாழ்வார் தோட்டம், ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கோம். இதோ நேராக கோவில் தெரியுது பார்த்தடா. நீங்கள் கோவிலில் பெருமாளை பார்த்து நின்றுனா லெஃப்ட் சைடில் அப்படியே அந்த மாட வீதிகளில் வந்துடலாம். திருமலை அனந்தாழ்வான் மேல்நாடுன்னு சொல்லும்படியான கர்நாடகா, அதாவது மேல்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்தவர். எப்பொழுதுமே பூக்குடலை கையில் வச்சுட்டே இருப்பார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மாதிரி. ஏன்னா ராமானுஜருடைய உத்தரவின்படி திருமலையப்பனுக்கு நித்தியம் மாலை கட்டி சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பத்தோடு வந்த ஒரு மகானுபாவர் இந்த திருமலை அனந்தாழ்வான். அவரை பார்க்கறதே பரமபாக்யம். இங்கே போர்டே வச்சிருக்கா, திருமலை அனந்தாழ்வான் தோட்டம் அப்படின்னு பேர். சரியா, உள்ளே போகலாமா? அமைதியான இடம். இன்றைக்கும் திருமலை அனந்தாழ்வன், அவர் திருமலையிலே இருந்தாலும் திருமலை அனந்தாழ்வான்னு பேர். அவருடைய வம்சத்தார் இந்த வீட்டில் இன்னும் வசித்து கொண்டு தான் இருக்கார்கள். இந்த இடத்துல அழகாக ஒரு லக்ஷ்மி தேவி உண்டு, குஞ்சலமாக அது இருக்க பார்த்தீங்களா, சின்னதாக ஒரு புஷ்கரணி மாதிரி, அதில் லக்ஷ்மி தேவி சுற்றி வரதும் அழகாக மஞ்சள் செடியெல்லாம் நட்டு வச்சுருக்கா. இது ஒரு நந்தவனம். 1000 வருஷமாக இந்த இடம் நந்தவனம் தான். திருமலை அனந்தாழ்வான் உருவாக்கின நந்தவனம். இந்த வீடு பார்க்குற இல்லையா, அங்கே தான் திருமலை அனந்தாழ்வான் அவருடைய வம்சத்தார்கள் வாழக்கூடிய வீடு. கிருஷ்ண ஜெயந்தி சமயம்ன்றதுனால அங்கே நிறைய பகவானுடைய திருவடி அடையாளம் எல்லாம் போட்டு வச்சிருக்கா. சரியாக சொல்லணும்னா திருமலையப்பன் நித்தியம் வந்து விளையாடி அனுபவிக்கக்கூடிய ஒரு தோட்டம் இந்த திருமலை அனந்தாழ்வானுடைய தோட்டம். இதோ சுவாமி ராமானுஜர், இதுதான் அவருடைய பிருந்தாவனம், அவருடைய திருமேனியை பள்ளிப்படுத்தின இடம். இதுதான் அழகான மகிழ மரம். இதுதான் அந்த சிறுபுத்தூர் அக்ரஹாரம். இது எங்கே இருக்குன்னா, மேல்கோட்டை போகிற வழியில் கரங்கூர் அப்படின்னு சொன்னப்பட்டினா, கரங்கூர் நம்ம மேல்கோட்டை போகிற வழியில் இருக்குது, அங்கே தான் அவரோட ஊர். இது அங்கே தான் அவருடைய கல்யாணம் நடக்கிறது, அனந்தாழ்வான் கல்யாணம். திருநாராயணபுரம், திருநாராயணா மேல்கோட்டை. சரியா, அழகாக சுவாமி ராமானுஜரை ஆசிரியிக்கிறது. சரியா, ராமானுஜர் என்ன பண்ணுறார், அருளாள பெருமாள் எம்பெருமானார் அவரிடத்துல இவரை ஜோராக சிஷ்யனாக ஆசிரியிச்சு நீங்கள் அவர்கள்லாம் சொல்லி கொடுக்கணுன்றது. அப்போ அழகாக அருளாள பெருமாள் எம்பெருமானார் இவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வச்சு ராமானுஜரே கதியன்றி இருங்கள் அப்படின்றார். அப்போ ஒரு நாள் சுவாமி ராமானுஜர் அழகாக சிந்து பூ மகிழும் திருவேங்கடம்னு பேர். ஏன்னு கேட்டால் இங்கே பூ எல்லாரும் பிரிக்காமல் சிந்தர் தான், சிந்து பூ மகிழும் திருவேங்கடம். அப்போ பெருமாள் வந்து சொப்பனத்தில் வந்து, நீ வந்து எனக்கு யாராவது மாலை கட்டுறதுக்கு அனுப்பப்படாதா அப்படின்னா, உனக்கு என்ன மாலை குறைச்சல், எல்லோரும் கட்டுறா
எல்லாரும் கொடுக்குறான், 1008 பிரார்த்தனையோட எனக்கு நீ யாரும் மாலை கட்டுறதில்லை அப்படின்னோடனே ஆராயணம் உண்டோ அப்படின்னு கேட்கும் பொழுது அடியேன் அப்படின்றார். அவரோட மனைவி கர்ப்பவதியாக இருக்கார். அப்போ ராமானுஜர், நீரே ஆண் பிள்ளை, அவ்வளோ பெரிய கோஷ்டியில் நீ விடுறாண்ட ஆண் பிள்ளை அப்படின்றார். இங்கே வந்துட்டு நேரம் மலை ஏறி வந்துட்டு பெருமாளை பார்க்க மாட்டார். இவர்தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் திருமலைக்கு, பெருமாளை பார்க்க வேண்டான்றதுக்கு. அவர் பாட்டுக்கு இங்கே வந்து இதோ இந்த இடம் ஒரு பாறையாக இருந்திருக்கு. அப்போ தான் மலையப்பன் வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து முதல்ல அவரிடத்துல கைங்கறி கேட்கற தரமாட்டேன்னு விடுறார். திருப்பி என் பெண்டாட்டி பகலமாக கொடுங்கம்மா நான் கொண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. அப்போ உடனே சரி அப்படின்னு அவர் கொடுத்துறா. அதுக்குள்ளே எப்படி நீ வந்தா ஏது என்ன கேட்டனா, இவ்வளோ சீக்கிரம் எப்படி வந்தேன்னு, இல்லை ஒரு பையன் வந்து வாங்கிப்போனா பவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஒழிஞ்சு வந்து கையில் கடப்பாரியை தூக்கிட்டு வந்து அத்தனை அழகாக அவர் அடிக்கிறார் பெருமாளை. அந்த அந்த பெருமாள் இதோ அடிக்கிறார், இதோ இந்த கடப்பாறை அடிக்கிற பையன் திரும்பி பார்க்குறான், துரத்துறார் கடப்பாறை. அந்த கடப்பாறை தான் கோவிலில் பார்த்தோம். உள்ளே போய் பார்த்தா பெருமாள் சன்னதியில் ரத்தம் வழியது, எல்லாரும் இப்படி பண்ணிட்டு நீங்களாம் எடுத்துக்கோங்க. அவர் பச்சை கருப்பு நடக்கிறார். ஸோ இன்றைக்கும் அந்த காயம் ஆறாம் பத்திரமா வச்சுருக்கார் சுவாமி. அதனால் அழகாக பச்சை கருப்பு, அதனால் மலையப்பனுக்கு மட்டும்தான் இங்கே பச்சை கருப்பு, வேறு யாருக்குமே கிடையாது. ஆனால் அதான் அவருக்கு ஒரு ஸ்டைலே வச்சுக்கோ. அதுக்கப்புறமா இந்த நந்தவனத்தில் அழகாக டெய்லி வந்து பார்த்தா பூவெல்லாம் பறித்து போட்டிருப்பா, ஆறாது அப்படின்னு கோவம் வரும். ஒளிஞ்சு பார்க்குறார், பார்த்தா ஒரு ராஜாவும் ராணியும், என்னடாது இப்படி பண்ணிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுவார். பிடிக்க வரும்போது அவர் ஓடி போயிடுறார். அந்த ராணியை மட்டும் பிடிச்சி கட்டி போட்டுடுறான். இதோ கட்டி போட்டு காத்துட்டுருக்கார், அவன் வந்தால் தான் விடுவேன்னு. நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நான் சொன்னேன் அவர் கேட்கலை அப்படின்றார். அப்புறமா கோவிலில் பார்த்தா பகவானுக்கு ஒரு வக்ஷஸ்தலத்துலேயே இங்கே தாயார் உண்டு, டாலர் இல்லை, மூலவருக்கே உண்டு. அதுதான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுவா. அங்கே தாயார் கணவன் பயந்து போயிட்டான். அப்போ சொல்கிறா, என்னை விட்டுருப்பா கோவிலில் தாயமாயிருக்கு, யார் அலர்மேல் மங்கை. அதுக்கப்புறம் விடுறார். அங்கே போய் ஒரு விதத்தில் பண்ணாடுறேன்னா அனந்தாய்வான் தகப்பன் மாதிரி ஆகிடார், பத்மாவதி தாயாக இருக்கு, கன்னிகா தானம் மாதிரி கொடுத்துட்றேன். அதனால் ரொம்ப மரியாதை மலையப்பனுக்கு. அப்போ ஒரு நாள் அழகாக இவர் இங்கே பூ கட்டின்னு இருக்கார். அப்போ உடனே திருவிழா எங்கள் உடனே வர சொல்லு ஆளுங்க, ஒரு வரவே இல்லை. போன உடனேயே என்ன நீ பாட்டு வரமாட்டேங்கிற, என்ன நினச்சிட்டுருக்க, உனக்கு என்ன அவ்வளோ தீமிடு. அவன் சொல்கிறார், நான் உனக்காக வரல, என்ன ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், கைங்கறி மண்ணு வந்திருக்கேன், அவ்வளோதான், நீ கூட்டம்லாம் வர முடியாது, உனக்கு பூ பறிக்கணும், அந்த பூவானது மலரும் பொழுது உன் மேலே இருக்கான், என்னுடைய ஆச்சாரிய கைங்கறி, அவ்வளோதான். நான் நினச்சேன் உன் மலை ஊட்டி இறக்கிடுவேங்க. அப்போ அனந்தா சார், நீரும் வந்தேரி, உனக்கு இந்த ஊர் கிடையாது, வந்து ஏறினாள் வந்தேரின்னு பேர். இந்த மலைக்கு சொந்தக்கார வராக மூர்த்தி, என்னோட ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நீ வந்து, அவ்வளோதான், 4 நாள் 30 அணை, அவ்வளோதான் அப்படின்னு பெருமாள். சரி தாயார் சொல்ல, எதுக்கு அவன் கிட்ட வாயை கொடுக்குற அப்படின்ற. அதன் பிறகு ஒரு நாள் நிறைய பிராமணாள்லாம் வரா திருமலைக்கு. யார் என்ன பிரசாதம் கொடுத்தோன்னா வரலாம், நீங்கள் யாருன்னு கேட்டோடனே பெருமாளே வரார், திருப்பதி பெருமாளே வரார், நீர் யார் என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் அனந்தாழ்வான் சிஷ்யன் அப்படின்றார். அப்போ அனந்தாழ்வான் சிஷ்யன்னா அவருடைய தனியன் சொல்லு, நான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் குருவுடைய தனியன் சொல்லணும், தனியன் குரு தியான ஸ்லோகம் சொன்னால் தான் இந்த சிஷ்யன்றது. அப்போ அனந்தாழ்வான் ரொம்ப அழகாக பெருமாள் வந்து அனந்தாழ்வானை பற்றி தானே ஒரு தனியனை ஏற்றி தானே சொல்கிறார். அதன் பிறகு யாருக்குமே தெரியறதில்லை, தந்தைய பெருமாள் அப்புறம் கண்டுபிடிக்கிறார். ராமானுஜர் கீழே வந்துடுறார், மலை ஏற மாட்டேன்னு விடுறார். நீங்கள் ஏறலைன்னா யாரும் ஏற மாட்டோம், நானும் போக மாட்டேன். அதன் பிறகு ராமானுஜர் முழங்காலிட்டு மலை மேலே ஏறி வர, இங்கே வந்துட்டு இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு, ராமானுஜர் அனந்தாழ்வான் அப்படி கட்டி பிடிச்சி தோலை தட்டி, வளர்த்ததனால் பயன் பெற்று, உன்னை சிஷ்யனாக வளர்த்ததுனால் எனக்கு பயன் கிடச்சிடுறான், என்னை ரொம்ப பாதித்த வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தை, நீரே ஆண் பிள்ளை, வளர்த்ததனால் பயன் பெற்று என்றான். அது வந்து வேறு என்ன பெரிய கிரெடிட் கொடுக்க முடியும் குரு அப்படி. அதன் பிறகு ராமானுஜர் இங்கெல்லாம் அப்படி பார்க்குறார், எல்லாம் பார்த்து விடுறார். அப்புறம் அவருக்கு பிரிவு தாங்க முடியல, சரின்னு சொல்லிட்டு தன்ன மாதிரியே ஒரு மூர்த்தி பண்ணி
ஆரத்தழி அனந்த ஆழ்வானுக்கு கொடுக்குறார். அந்த மூர்த்தி தான் இங்கே இருக்க உற்சவ மூர்த்தி. அந்த மூர்த்தி நம்ம அப்போ உற்சவர் மூலவர் முன்னாடி இந்த உற்சவர் இவர் தான். அவர் அனந்த ஆழ்வான் இங்கே வச்சு பூஜை பண்ணுறார். ராமானுஜ பரம பரிசுவருக்கு பெருமாளுடைய உத்தரவை வாங்கிட்டு கோவிலுக்குள்ளே எழுந்தருளை பண்ணார். அதுக்கப்புறமா அவர் பரமபைச்சார் இருந்தால் பரமபைச்சார் இதே இந்த மகிழ மரம் இதோ இந்த இடத்துல இருக்கு. அதனால் பெருமாள் இங்கே வந்து ஜோராக பெருமாள் இங்கே வந்து மாலை மரியாதை உண்டு. பெருமாள் இந்த இடத்துக்கு வந்துடுவார். ஊரே உலகமே பெருமாளை தேடுறது. அந்த பெருமாள் தேடிண்டு வரக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த திருமலை அனந்தாழ்வானுடைய தோட்டம். நமக்கு கோடி ஜென்ம சுகிருதம் இந்த இடத்தெல்லாம் பார்க்குற பாக்யம். சீக்கிரம் பெருமாள் உங்களையும் கூப்பிடுவார். திருப்பதி போகும்பொழுது மறக்காமல் இந்த இடத்த பாருங்கள். ஏன்னா ராமானுஜர் அகமகிழ்ந்த ஒரு இடம், சுவாமி ராமானுஜர் வந்து அழகாக நடந்த ஒரு இடம், இதெல்லாம் பார்க்க வேணும். இந்த இடத்துலேருந்து பூ துளசி எல்லாம் நித்தியம் பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு இன்னி வரைக்கும் பெயிண்டு தான் இருக்குது. இதோ நேராக பார்க்குறது இல்லையா, அதுதான் ராமானுஜன் ஏரி அப்படின்னு பேர். அனந்தாழ்வான் இந்த ஏரி வெட்டும் பொழுது தான் பெருமாள் வந்தார், கடப்பாரை தூக்கி அடிக்கிறார், அவர் பெருமாள் அடி வாங்கிறது எல்லாம் இந்த ஏரி. பேரே ராமானுஜன் ஏரி, அவ்வளவு ஜோராக இருக்கும். இந்த ஜலத்தை பார்க்குறதே பாக்கியம். இப்போ லேசாக ஒரு மழை தூரல் அப்படி சிலு சிலு சிலுன்னு சுகமாக இருக்குன்ன. அமைதியாக நீங்கள் வந்து திருமலையில் வந்து உக்காந்து ரசிக்க வேண்டிய ஒரு இடம் இந்த ஸ்ரீ ராமானுஜர் புஷ்கரன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இந்த ராமானுஜர் புஷ்கரன். அமைதியாக இருக்கும், கூட்டமே இருக்காது. இங்கே அழகாக நீங்கள் நல்லா நடக்கலாம். இங்கே பக்கத்துலேயே அழகாக நம்ம திருமலை அனந்தாழ்வானுடைய ஒரு சந்நிதி இருக்குது. அந்த காலத்தில் இதுதான் அவருடைய வீடாக இருந்திருக்கணும். உள்ளே போய் பார்க்கலாமா? அவன் தான் கேட்குறது இல்லையா, கேட்போமா? அழகான அனந்தாழ்வான் சன்னிதி எப்படி இருக்கு இல்லையா, அமைதியாக எப்பொழுதுமே இப்படி தான் இருக்கும். நீங்களும் வந்து குடும்பத்தோடு வந்து இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும். கொஞ்ச நேரம் இங்கே அப்படியே உட்காந்துட்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு சொன்னால் அதோ இந்த மகிழ மரம் அவ்வளோ சந்தோஷப்படும். இந்த இடத்துலலாம் அப்படியே இந்த காற்று மேலே படுறதே பரம சுகம். மலையப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் வரலா. எப்போ கிளம்புறதா உத்தேசம்? சீக்கிரமே கிளம்புங்கோ, குடும்பத்தோடு போய் பாருங்கோ. அழகான அனந்தாழ்வான் திருவரசு. அனந்தாழ்வான் போலே பகவத் கைங்கரியம் பண்ணுறதுக்கு நமக்கு சுவாமி ராமானுஜர் பரிபூர்ண அனுகிரகம் பண்ணட்டும். இதுக்கு மேலே வாழ்க்கையில் வேறு என்ன சுகம்? இந்த சமாதானம், இந்த நிம்மதி, இந்த திருப்தி உங்கள் வம்சத்திற்கு என்றைக்குமே இருக்கட்டும். உங்கள் மூதாதையர்கள் எல்லாம் சத்கதி அடையட்டும். உங்கள் குடும்பமே பகவத் கைங்கரியத்தில் தளச்சு இருக்கட்டும். இந்த துளசி செடி போல பவித்திரமான வாழ்க்கை உங்கள் வம்சமே அனுபவிக்கட்டும். அழகான கிச்சாபய நேமேன்னு இருக்கான். அருளா போலாமா? ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.